ஹாய், ஹலோ டு எவ்ரி ஒன். வெல்கம் டு சேதுபதி விளாக்ஸ். இன்றைக்கு நம்ம வீடியோவில் தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டி அனணக கோயில் மற்றும் அங்கே இருக்க தடுப்பணையில் எப்படி பரிகட்டி மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. தேனி டவுனிலிருந்து கம்பம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பழனிசெட்டிப்பட்டி அனணக கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 2 பாதை இருக்குது. 1 பாதை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வழியாக வர பாதை, இன்னொரு பாதை பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் போய் அங்கேருந்து ஆற்றை கடந்து வர பாதை. நம்ம இப்போ போகிற பாதை தான் முதன்மையான பாதை. இந்த கால்வாயை கடந்து போகிறதுக்கு மூங்கில்லையே அழகான பாலம் கட்டிருக்காங்க பாருங்க. இந்த கோயிலுடைய நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா சுற்றி நீர்வழி தடத்தில் தான் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தீவு மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய நிலப்பரப்புலேருந்து எதிர்த்து இருக்கிற ஆற்றங்கரை நிலப்பரப்பை தடுத்து தான் அணை கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு அணைக்கருப்புசாமி கோயில்னு பேர் வந்திருக்கு. கோவிலை சுற்றி தென்னை, வாகை, மஞ்சனத்தி மற்றும் பல வகையான மரங்களை வச்சு ஒரு பண்ணை மாதிரி வளர்த்துட்டு வராங்க. காதுகுத்து, கிடா விட்டு மற்றும் மொய் விருந்துன்னு பல வகையான நிகழ்ச்சிகள் விசேஷ நாட்களில் இந்த கோயிலில் நடக்கும். கோவிலுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மணியும் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. கோவிலுடைய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அருவாள் மற்றும் சூலாயுதமும் வச்சுருக்காங்க. கோயிலை சுற்றி கம்பிலேயே ஒரு வேலி மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. கோவிலை சுற்றி இருக்கிற இயற்கையில் கொஞ்சம் தோட்டத்தை பாருங்க. அணைக்கருப்புசாமி கோயில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஒத்தையடி பாதை போகும். அந்த பாதையிலே போனீங்கன்னா தடுப்பணை வரும். இந்த தடுப்பணையை வச்சு தான் இந்த கோயிலுக்கு அணைக்கருப்புசாமி கோயில்னு பேர் வந்துச்சு. நாம் அந்த அன்னைக்கு போனப்போ அங்கே ஒரு தாத்தா பரிகட்டி மீன் பிடிச்சிட்டு இருந்தார். பிடிச்ச மீனையும் உரசி சமையலுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் எப்படி பரிகட்டி மீன் பிடிச்சார்னு பார்க்கலாம். மீன் பிடிக்கிற முறையிலே பரிகட்டி மீன் பிடிக்கிறது தான் மிகவும் இலகுவான முறைன்னு கூட சொல்லலாம். அந்த பரிகட்டுற செட்டப்பை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம்னா மீன் தன்னால் வந்து அந்த பரிக்குள்ளே மாட்டிக்கிறோம். நாம் அந்த பரியை கட்டி விட்டுட்டு நம்ம வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு கூட போய் அந்த மீனெல்லாம் நம்ம சேகரிச்சுக்கலாம். இந்த பரி பார்த்தீங்கன்னா மூங்கிலினால் செஞ்சுருக்காங்க. இந்த பரியை கூமாச்சியாக கட்டி அதனுடைய மேற்புறத்தை அகலப்படுத்தி அதில் அருவிலிருந்து கொட்டுற தண்ணீர் வந்து அந்த பரியில் விழுகிற மாதிரி செஞ்சிட்டோம்னா அந்த நீரோட்டத்தில் வர மீன்கள்லாம் அந்த பரிக்குள்ளே சிச்சிக்கிறோம். சின்ன மீன்லாம் அந்த பரியில் இருக்க துவாரங்கள் வழியாக வெளியே போயிடும். அளவில் பெரிதான மீன் மட்டும்தான் அந்த பரியில் சிக்கும். ஆற்றில் நிறைய வெள்ளம் வரும்போது ஒரு சில மணித்துளிகள்லேயே நமக்கு கிலோ கணக்கில் மீன்கள் கிடைக்கும். பரி எவ்வளவு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மீன்களை சேகரிச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பரியை மிகவும் ஸ்ட்ராங்காக கட்டணும். நீரோட்டத்தோட அழுத்தத்தில் இந்த பரி அடிச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த பரியோடைய கடினத்தன்மை இருக்கணும். இப்போ நம்ம பரியில் சிக்கியிருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுட்டி மீன்னு சொல்லுவாங்க. தாத்தா அதை கலெக்ட் பண்ணி இந்த கவரில் போட்டு கொடுக்குறாரு பாருங்கள்.
நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.